வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி நாம் எந்த வீடியோவில் முழுவதாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான ரிசல்ட்டு நமக்கு கிட்டத்தட்ட வெளியாகுவதற்கு இன்னும் ஓரிரு தினங்கள் இருக்குது. ஸோ அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய ரிசல்ட்டு ஆகஸ்ட் மாதத்தில் பப்ளிஷ் பண்ணுறதா அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷனே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தற்சமயம் நாம் இருந்துகிட்ருக்கோம். ஸோ ஆகஸ்ட்டில் எப்போ நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள், ஆகஸ்ட் 20-க்கு பிறகு, 20-லேருந்து 22-க்குள்ளார நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ பேர் மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 95,000-க்கும் மேற்பட்ட நபர்கள் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் உங்களால் நிச்சயமாக மெயின்ஸுக்கு போக முடியும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே விரைவில் வெளியிட்டுருவாங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு அக்டோபர் இறுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மெயின்ஸோடைய படிக்கணும் இப்போ தயாராக இருந்தீங்கன்னா அக்டோபர் மற்றும் நவம்பரில் மெயின்ஸு நடந்துடும், கவலைப்பட வேண்டாம். என்ன மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நீங்கள் மெயின்ஸ் படிக்க தயாராகிக் கொள்ளலாம். ஜென்ரலாக இருந்தால் ஓசி 140, பிசி 131, பிசி முஸ்லீம் 120, எம்எஸ்சி மற்றும் டிஎன்சி 125, எஸ்சி 120, எஸ்சி 115, எஸ்டி 105, உமன்ஸ் இருந்தால் 141 ஓசி, பிசி 131, பிசி முஸ்லீம் 119, எம்எஸ்சி மற்றும் டிஎன்சி 120, எஸ்சி 115, எஸ்சிஏ 110, எஸ்டி 100. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்க ஜென்ரலாக இருந்தால் ஓசி 136, பிசி 128, எம்எஸ்சி மற்றும் டிஎன்சி 117, எம்எஸ்சி மற்றும் டிஎன்சி 115, எஸ்சி 110, எஸ்சிஏ 105, எஸ்டி 98. பிஎஸ்டிஎம் வச்சுருக்க உமனாக இருந்தால் ஓசி 135, பிசி 126, பிசி முஸ்லீம் 115, எம்எஸ்சி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 105, எஸ்சிஏ 100, எஸ்டி 95. ஸோ பிடபிள்யூடி மற்றும் எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்யூட் உடவாக இருந்தால் ஓசி 123, பிசி 120, பிசி முஸ்லீம் 110, எம்எஸ்சி மற்றும் டிஎன்சி 100, எஸ்சி 100, எஸ்சிஏ 90, எஸ்டி 90. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக மெயின்ஸுக்கு தயாராகி கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.